ரோஜா சிறியில் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது ப்ரோமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அருஜன் சார் வீட்டில் எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களும் லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க இப்போ நம்ம அர்ஜுன் சார் வீட்டில் அந்த ஜூனியர் அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் வீடே களை கட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்காக நம்ம ரோஜா படாத கஷ்டங்கள் இல்லை அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுருக்காங்க ஸோ எல்லாம் இருந்துமே அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் தான் அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சாரே வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி ஒரு நிலம ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் நல்லபடியாக அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்திருக்காங்க அந்த இடத்துல வரத்துக்கு முன்னாடியே அன்னப்பூர்ணி பாட்டிலேருந்து சரி வீட்டில் யாருக்குமே கால் தரையில் நிற்கவே இல்லை எப்படியாவது அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் இல்லை ரெண்டு பேர் மூஞ்ச இழுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் இந்த பாலிய சாதம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே ரோஜாவை அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ குழந்தையோட வேற வீட்டுக்கு வரா இனி சொல்லவா வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஸோ வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு கேரக்டராகவே இருக்காங்க ஸோ நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவும் அந்த குட்டி ஜூனியர் அர்ஜுனை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பலமாக நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவும் அந்த குட்டி ஜூனியர் அர்ஜுனோட வந்து நின்னதுக்கப்புறம் வீடே வந்து களை கட்டின மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஆரத்தி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படினாலும் அது யார் எடுக்கிறது அப்படிங்கிற முடிவு பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு பூஜா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் தான் அக்காவுக்கு ஆரத்தி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அன்னப்பூர் தம்பி பாட்டி பெரியவங்க நாங்க தான் எடுக்கணும்னு சொன்னாலுமே ஆரத்தி எடுக்கும் போது நீயும் ஒரு கை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பூஜாவை ரொம்பவே வந்து நம்ம அனுப்புண்ணி பாட்டி அனுசரணையா பேசினாங்கன்னு சொல்லலாம் ஸோ நம்ம பூஜா மாறினது எல்லாத்துக்கும் செம ஹாப்பியா தான் இருக்கு அதுவே இந்த பால யசோதாவுக்கு செம கடுப்பா இருக்குன்னு சொல்லலாம் என்னடா இது இந்த பூஜா வச்சு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில இந்த பூஜாவும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்க போகுது ஸோ இவங்க இவங்க ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கு அப்படின்னாலும் வீட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செம ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமா ஆள் ஆளுக்கு குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஜாவும் இந்த குழந்தைக்காக தான் இந்த வீடே கஷ்டப்பட்டு இருந்துச்சு இவ்வளோ கஷ்டத்திலும் நம்ம நல்லபடியாக பெற்று கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு கடைசியில் நம்ம கல்பனாவும் அந்த குழந்தையை வாங்கி சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிறாங்க வேண்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் குழந்தைய பற்றின பேசி தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பாலயசோதா ரெண்டு பேருமே ஒதுங்கியே நின்னாங்க அதுக்கு அனுப்பூர்ணி பாட்டி எதுக்காக நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க உங்களை யாரும் ஒதுங்கி நின்றுலாம் சொல்லலை இந்த குழந்தை வந்த நேரம் உனக்கும் கண்டிப்பாக புத்தி நல்ல புத்தி தான் வரும் இது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வந்து சீக்கிரமாக குழந்தைய எடுத்து கொஞ்சம் அப்படிங்கிறமா சொல்கிறாங்க ஸோ குழந்தை எடுத்து கொஞ்சம் போனவீங்க நல்லா தான் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு திருட்டு பயிலேன்னு சொல்கிறதுக்கப்புறம் பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உன்னுடைய புத்தியை தான் இவங்களுக்கும் வரணுமா எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ கொஞ்ச வரைக்கும் போதும் எழுந்திருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்டே நம்ம அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லலாம் அப்படியே முறைச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தட்டில் காசு போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம அர்ஜுன் சார் ஐநூறுரூபா போட்டால் இதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த இடத்துல நம்மளுடைய ரோஜா என்னுடைய குழந்தைக்கு மதிப்பே கிடையாது எதுக்கு அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அக்கா தான் கரெக்டாக பேசுகிறாங்க அர்ஜுன் சார் உங்களுக்கு பேசவே தெரில அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சார் சூப்பராக வாரி விட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அம்மா அர்ஜுன் சாரும் ரோஜாவும் அந்த இடத்துல ஒரு முடிவு சொன்னாங்க அது ரொம்பவே கேட்க சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த மூணு கோடி ரூபாய் சொத்தை நாங்கள் உன் பேருக்கு எழுதி வைக்க போகிறோம் இது வந்து நாங்கள் வந்து கொடுக்குற கிஃப்ட்டு சித்திக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம பூஜாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வாயடிச்சு போய் நின்னாங்க அந்த இடத்துல எதுக்கு நினச்சே அவ பண்ண கிடையாது அவ எப்பவோ மாறிட்டான் இது வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்க சொல்ல அதுக்கு நம்ம அஜ்வின் சார் இல்ல அஸ்வின் என்னுடைய குழந்தை பிறந்ததுக்காக அவங்க சித்திக்கு கொடுக்கற இது ஒரு பெரிய கிஃப்ட் தான் இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிருக்காரு என்னெல்லாம் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க